கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் நடந்த கொடூரம். என்சிசி முகாமிற்கு சென்ற 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம், தாளாளர், முதல்வர் உட்பட 8 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளியான சிவராமனை கோவையில் போலீசார் அதிரடியாகவும் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் இயங்கி வருகிறது இந்த பள்ளியின் சார்பில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையில் தேசிய மாணவர் படை என்சிசி முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியைச் சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பள்ளி வளாகத்திலேயே தினமும் தங்கி முகாமிலும் பங்கேற்றனர். இந்த நிலையில் என்சிசி முகாமிற்கு சென்ற 13 வயதுடைய 8ஆம் வகுப்பு மாணவி கடந்த 8ஆம் தேதி அதிகாலை பள்ளி ஆடிட்டோரியத்தில் சக மாணவிகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை 3 மணி அளவில் என்சிசி பயிற்சியாளரான காவேரி பட்டணத்தை சேர்ந்த சிவராமன், இவருக்கு வயது 30 என்பவர், மாணவியை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமாரிடம் தெரிவித்துள்ளார். அவர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறினார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தனது தாயாரிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து கூறினார். அவர் மாணவியை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமியை சேர்த்தார். இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் பர்கூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய உதவி ஆய்வாளர் சூரியகலா விசாரணை நடத்தி போக்சோ பிரிவின் கீழ் என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் ஆகிய 2 பேர் மீது வழக்கு பதிவும் செய்தார். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா, கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணையும் நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வரான சதீஷ்குமார், பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர் மற்றும் பள்ளியின் தாளாளர் சாம்சன் வெஸ்லி மற்றும் பயிற்சியாளர்கள் சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணி ஆகிய 8 பேரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். கைதான சுப்பிரமணி முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரர் ஆகும். அது மட்டுமல்லாது மேலும் தலைமறைவாக இருந்து வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமன், சுதாகர் ஆகிய 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமனை கோவையில் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் முகாமிற்கு சென்ற 17 மாணவிகளில் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவராமன் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறையின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் ஆவார். கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் 8ஆம் வகுப்பு மாணவி பயிற்சியாளரால் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமும், அதற்கு பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள், சக பயிற்சியாளர்கள் உடனடியாக இருந்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பலரும் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சொல்லி வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.